பெரியாருக்கு புத்தரை போட வேண்டும் என்று தோன்றிற்று, அவர்களுக்கு கழுதையை போட வேண்டும் என்று தோன்றிற்று. பெரியாருக்கு புத்தர் பெரியவராக இருந்திருக்கிறார், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். புத்தருக்கும் தெரியாது, கழுதைக்கும் தெரியாது தங்கள் படம் அட்டைப்படத்தில் வந்திருக்கிறது என்று. ஒருவேளை தெரிந்திருந்தால் கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள், பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் தாண்டி குரோமசோம் பற்றி ஒரு கட்டுரை உண்மையில் வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சோப்பு போட்டு குடித்தாலும் அந்த தீண்டாமையை நீக்க முடியாது என்று சிருங்கேரி சங்கராச்சாரியார் எங்கே சொல்லி இருக்கிறார் என்ற போது, ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் என்றெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ரஜினி அவர்களே, அன்பான வேண்டுகோள், தொடர்ந்து பேசுங்கள், நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எச் ராஜாவையோ எஸ் வி சேகரையோ மாநில தலைவராக சீக்கிரம் அறிவியுங்கள். பொதுவாக 20-25 வயதில் ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். 40 வயதில், 60 வயதில் கூட பத்திரிகைகளை தொடங்கியவர்கள் உண்டு. ஆனால் நான் அறிந்த வரையில் 91வது வயதில் ஒரு பத்திரிகையை தொடங்கிய ஒரே மனிதர் ஐயா பெரியார் அவர்களாகத்தான் இருக்க முடியும். 91 வயது, 75 வயது, 80 வயது ஆகிற போதே புறப்பட்டு விடலாம் என்றுதான் மனிதர்களுக்கு தோன்றும். 91 வயதில் ஒரு பத்திரிகையை உண்மை என்கிற இதழை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது கவிஞர் உட்பட எல்லோரும் அதனை குறிப்பிட்டார்கள், ஒன்றும் பிழையில்லை, குறிப்பிட வேண்டும். ஒரே நாளில் 2 ஏடுகள் தொடங்கப்படுகின்றன. அந்த 2 ஏடுகளில் ஒன்று உண்மை, இன்னொன்று துக்ளக்கு. அந்த துக்ளக்கு இதழில் அட்டைப்படத்தில் 2 கழுதைகள் இருந்தன என்பதை கவிஞர் அவர்கள் சொன்னார். உண்மை இதழின் அட்டைப்படம் புத்தரினுடைய படமாக இருந்தது. பாருங்கள், அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பத்தான் படங்கள் வந்து சேரும். பெரியாருக்கு புத்தரை போட வேண்டும் என்று தோன்றிற்று, அவர்களுக்கு கழுதையை போட வேண்டும் என்று தோன்றிற்று. பெரியாருக்கு புத்தர் பெரியவராக இருந்திருக்கிறார், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனால் புத்தருக்கும் தெரியாது, கழுதைக்கும் தெரியாது தங்கள் படம் அட்டைப்படத்தில் வந்திருக்கிறது என்று. ஒருவேளை தெரிந்திருந்தால் ஐயாவின் ஏட்டில் தன் படம் வந்திருப்பதற்காக புத்தர் மகிழ்ந்திருப்பார், அந்த கழுதை வெட்கப்பட்டிருக்கும், ஐயோ இந்த ஏட்டில் வந்து விட்டோமே என்று வெட்கப்பட்டிருக்கும். உண்மை ஏடு என்பது வெறும் பெயர் அளவில் இல்லாமல் எத்தனை அறிவியல் சார்ந்த உண்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருக்கிற பல செய்திகள் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை ரவிசங்கர் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை போட்டு தந்தார். சிங்காரவேலர் அவர்கள் மனம் பற்றி எழுதியிருக்கிற கட்டுரை, அன்றைக்கே 70களிலேயே எத்தனை மொழிபெயர்ப்புகள், சார்லஸ் பிராட்லாவினுடைய ஆஸ்திகமும் நாஸ்திகமும், இங்கர்சால் கட்டுரை, எத்தனை பேரினுடைய மொழிபெயர்ப்புகள், அறிவு சார்ந்த செய்திகள், இவ்வளவும் எவ்வளவு விலை என்றால் அன்றைய மதிப்பில் 25 காசுகள் விலை. 25 காசுகளுக்குத்தான் விற்றோம், நாம் பிளாக்கில் எல்லாம் விற்பதில்லை. பிளாக்கில் எல்லாம் விற்றால் சிஸ்டம் கெட்டு போகும் என்று நமக்கு தெரியும், நாம் நேர்மையானவர்கள். எனவே 25 காசுக்கான இதழை 25 காசுக்கு மட்டும்தான் விற்றோம். அதில் எனக்கு மிக வியப்பாக இருந்தது, இப்போது கூட நான் கவிஞரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன், இந்த வரலாறெல்லாம் ரஜினிக்கு தெரியாது, குருமூர்த்தி சொல்லியிருப்பார் என்று கவிஞர் சொன்னார். ஆசிரியர் சொன்னார்கள், குருமூர்த்திக்கும் தெரியாது, குருமூர்த்திக்கும் தெரியாது. அவ்வளவெல்லாம் தெரிந்திருந்தால் அறிவாளிகளாக இருந்திருப்பார்கள் இல்லையா? எனவே நான் யாரையும் குறைவாக சொல்லவில்லை, அறிவாளிகளாக இல்லையே என்கிற வருத்தத்தில் சொல்லுகிறேன். எனக்கு எது வியப்பாக இருந்ததென்றால், இந்த கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள், பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் தாண்டி குரோமசோம் பற்றி ஒரு கட்டுரை உண்மையில் வந்திருக்கிறது. இதழாளர் பெரியார் என்று ஐயா இறையன் அவர்கள் தொகுத்த அந்த நூலில் அந்த கட்டுரையை நான் முழுமையாக படித்தேன். குரோமசோம் பற்றி 70களில் அத்தனை அழுத்தமாக பெரியார் கட்டுரையை கொண்டு வந்ததற்கு என்ன காரணம், அதுதான் முக்கியமானது. வெறும் அறிவியல் பாடம் இல்லை, அதற்குள் ஒரு சமூக அறிவியல் இருக்கிறது, சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கிறது. நாம் அறிவோம், 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தான் ஜெர்மனியை சார்ந்த 2 விஞ்ஞானிகள் குரோமசோம் பற்றிய செய்தியை கண்டுபிடித்து உலகுக்கு சொல்லுகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி.
ஆனாலும் கூட 1956 வரையில், 20 நூற்றாண்டின் மத்திய வரையில், குரோமோசோம் என்பது 24 ஜோடிகள், மொத்தம் 48 என்கிற கணக்கு தான் இருந்தது. இங்கே ரவிசங்கர் அவர்கள் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக இருக்கிறவர். 48 என்கிற கணக்கு 1956 தான் இல்லை, 23 ஜோடிகள் தான் 46 என்று வந்தது. 56 கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை 70 உலகளாவிய அந்த செய்தியை, அறிவியல் செய்தியை மக்களுக்கு உண்மை தருகிறதே. எதற்காக என்றால், வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்றால் பெண்ணை பார்த்து மலடி என்று சொல்லுகிற சமூகம் இந்த சமூகம். அதுவும் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் பெண்களே திட்டுவார்கள். அப்படி பெண்களை நாம் உருவாக்கி வைத்தோம். இந்த சமூகத்தில் அடிமையாக இருப்பதை விட எது கொடுமையானது என்றால், தான் அடிமை என்று அவனை நம்ப வைப்பதுதான் கொடுமையானது. அப்படி நம்ப வைக்கப்பட்டவர்கள் பெண்கள், தாங்கள் ஆண்களை விட குறைவானவர்கள் என்று பெண்களை நம்ப வைத்த கொடூரமான சமூகம் இந்த சமூகம். எனவே பெண் குழந்தை பிறந்தால் அதற்கும் பெண்ணை திட்டுவார்கள். இந்த குரோமோசோம் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ஒரு உண்மை உலகத்தில் வெளிவந்தது. பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்கிற குரோமோசோம் ஆணிடம் இருக்கிறதே தவிர பெண்ணிடம் இல்லை. 23 குரோமோசோம்களும் எக்ஸ் குரோமோசோம் என்று பெயர் பெண்களுக்கு. ஆண்களுக்கு 23 எக்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது 1 ஒய்யாக இருக்கலாம். ஒய் குரோமோசோமும் எக்ஸ் குரோமோசோமும் சேர்ந்தால் ஆண் குழந்தை, இல்லையானால் பெண். எனவே ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிறவன் இந்த பயலேதவர் அந்த பெண் இல்லை. ஆகையினால் இது எதற்காக என்றால், இந்த அறிவியல் சார்ந்தாவது பெண் விடுதலைக்காக ஒரு முடக்கத்தை அறிவியல் மூலமாகவும் வைத்த மா மனிதர் ஐயா பெரியார் அவர்கள். இந்த இதழுக்கு இமயவரம்பன் அவர்களைத்தான் முதல் ஆசிரியராக அவர் நியமிக்கிறார். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு ஆசை, நான் கவிஞரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இமயவரம்பன் பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுத வேண்டும், ஆசிரியரிடம் பேச வேண்டும், அடுத்த தலைமுறை இமயவரம்பனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியரின் நண்பர் அவர், ஆசிரியரின் திருமணத்துக்காக வந்தவர், திருமணத்துக்காக வந்தவர் இங்கேயே தங்கிவிட்டார். இவருடைய திருமணத்துக்கு வந்தவர் தான் திருமணம் செய்து கொள்ளாமல், பாருங்கள் என்ன, தன் நண்பனின் திருமணத்துக்கு வந்தவர் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் இந்த திடலில், இந்த பகுத்தறிவு கொள்கையில் பங்காற்றியவர் என்பதை விட ஒரு பெரிய செய்தி என்னவாக இருக்க முடியும்? ஆசிரியர் இப்போதுதான் என்னிடத்தில் சொன்னார்கள், இதை எனக்கு அண்ணன் ரத்னகிரி அவர்களும் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொருவரும் வேலை பார்த்தால் மாதம் இறுதியில் ஊதியம் வாங்கி வீட்டுக்கு அனுப்புவார்கள். இமயவரம்பன் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வீட்டிற்கு போய் பணம் எடுத்துக்கொண்டு வந்து இங்கு வேலை செய்வார். உலகத்திலேயே எவனும் அப்படி பார்த்துருக்க முடியாது, வீட்டிலிருந்து பணம் வாங்கி கொண்டு வந்து இங்கே வேலை செய்கிறவர். எனவே அந்த இடத்தில் இன்றைக்கு நான் மிகவும் மதிக்கிற, பல ஆய்வுக் கட்டுரைகளை தந்திருக்கிற மஞ்சை வசந்தன் ஆசிரியராக இருக்கிறார். எனவே மிக பொருத்தமானவர்களை அன்றைக்கு ஐயா இமயவரம்பனை நியமித்தார் என்றால், இன்றைக்கு ஆசிரியர் மஞ்சை வசந்தனை நியமித்திருக்கிறார் என்பதும் உண்மை என்பது எத்தனை ஆழமான செய்திகளை கொண்ட ஏடு என்பதை விளக்குகிற ஒன்று. இன்னும் அருணன் அவர்கள் எனின் எல்லோரும் பேச வேண்டும் என்பதால் சுருக்கமாக, நாம் விரிவாக எழுத வேண்டுமானாலும் பேசலாம், சுருக்கமாக இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு அழுத்தமாக உண்மைகளை ஆதாரத்தோடு காட்டுகிற இயல்பு எப்போதும் இந்த திடலுக்கு உண்டு, அது உண்மையிலும் இருக்கிறது என்பதற்காக ஒரு செய்தி. சிருங்கேரி சங்கராச்சாரியார் ஒரு செய்தியை சொன்னார் என்று எழுதப்பட்டு ஆசிரியர் சொல்லி, அப்படியெல்லாம் சிருங்கேரி சாமியார் சொல்லவே இல்லை, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அந்த ஆதாரத்தையும் எடுத்து உண்மை ஏடு வெளியிடுகிறது. அது என்ன செய்தி என்றால், சிருங்கேரி சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், தீண்டாமை என்பதை நாம் சும்மா சாதாரணமாக சொல்லவில்லை, அது பிறவியில் ஏற்படுகிறது. அந்த தீண்டாமையை எவ்வளவு உயர்ந்த சோப்பு போட்டு குடித்தாலும் போக்க முடியாது. எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்கள், தீண்டாமையை சோப்பு போட்டு போக்கலாம் என்று நினைக்கிற என்ன ஒரு பெரிய கொடுமை என்றால், இவர்களை புத்திசாலிகள் அறிவாளிகள் என்று இந்த சமூகத்தில் பலர் நம்புகிறார்களே, அதுதான். அவர்களுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பெரும்பாலும் தொடர்பு இல்லை. ஆகையினால் நண்பர்களே, அப்படி எவ்வளவு பெரிய சோப்பு போட்டு குடித்தாலும் அந்த தீண்டாமையை நீக்க முடியாது என்று
சிருங்கேரி சங்கராச்சாரியார் எங்கே சொல்லியிருக்கிறார் என்ற போது உண்மை அதற்கான அடையாளத்தை அந்த புத்தகத்தின் அட்டையோடு காட்டுகிறது. த ஹிந்து ஐடியல் என்கிற புத்தகத்தில் அவாள் எழுதிய சிருங்கேரி சங்கராச்சாரியாரின் நேரடியான கூற்றை உண்மை சொல்லுகிறது. இதுதான் உண்மையின் அடையாளம். எது உண்மை என்பதை சான்றுகளோடு சொல்லுவது என்னவென்றால், நாமும் மாறவில்லை, அவர்களும் மாறவில்லை. இன்றைக்கும் குருமூர்த்தி பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், JNU மாணவர்களுக்கு அருணன் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த பொது உடைமை கட்சிக்காரர்கள் JNU மாணவர்களினுடைய DNA-யே மாற்றிவிட்டார்களாம். என்ன இவ்வளவு கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்! JNU மாணவர்களின் DNA-க்கு பொது உடைமை கட்சிக்காரர்கள் பொறுப்பு என்றும் அந்த DNA-யை மாற்ற வேண்டும், இல்லையென்றால் அந்த JNU பல்கலைக்கழகத்தையே மூட வேண்டும். அதான் அவர்கள் வேலை. கல்விக்கூடங்களை திறப்பது நம் வேலை, பல்கலைக்கழகங்களை மூட வேண்டும் என்பது அவர்கள் வேலை. இதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அடிப்படையான நோக்கம். அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் மாறவில்லை, சிலரிடம் மாற்றம் வந்திருக்கிறது. அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், RSS-ஐ சார்ந்த ராமசுப்பிரமணியம் அவர்கள், அதாவது அடிக்கடி தொலைக்காட்சியில் வருவார், அவரை கல்வியாளர் என்பார்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்பார்கள், திடீரென்று சங்கரமட ஆதரவாளர் என்பார்கள். நான் கூட சொன்னேன், அப்படியானால் என்னை பெரியார் திடல் ஆதரவாளர் என்று போடுவீர்களா என்று கேட்டேன். சங்கரமட ஆதரவாளர்கள் என்பார்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் ஈவேரா என்று தான் சொல்லி கொண்டிருந்தேன், இப்போது அப்படி சொல்லுவது தவறு என்று நினைத்து பெரியார் என்று சொல்லுகிறேன். காரணம், அதுதான் முக்கியமானது, காரணம், பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இந்த நாட்டில் மக்கள் பலர் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கூட அவரை கடவுள் என்று நினைக்கிறார்கள். பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று யாரோ சொன்னதற்கு என் காரை மக்கள் மறித்து கொண்டு விட்டார்கள் என்று ராமசுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகிறார். இன்னொன்றையும் சொல்லுகிறார், இந்த HC ராஜா SV சேகர் மாதிரி ஆளுங்களால் சார் இந்த BJP வீணா போயிட்டு இருக்குன்றார். இதை நான் சொல்லவில்லை நண்பர்களே, ராமசுப்பிரமணியம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனக்கு இரண்டு வேண்டுகோள் இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் என்றெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ரஜினி அவர்களே, அன்பான வேண்டுகோள், தொடர்ந்து பேசுங்கள், நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், HC ராஜாவையோ SV சேகரையோ மாநில தலைவராக சீக்கிரம் அறிவியுங்கள். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.